Hello friends, welcome to Crystal Chess Academy. In the video, Mortimer trap. The trap பத்தி பார்க்கலாம். The trap name எப்படி வந்ததுன்னா, a famous chess player, அவர் பேர் ஜேம்ஸ் மார்டைமர். இவர் விளையாண்ட காலகட்டத்தில் இந்த ட்ராப் இவரால் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்டது. அதனால் இந்த ட்ராப்புக்கு அவரோட பேரை வச்சிட்டாங்க. இவர் விளையாண்டது 1883 லண்டன் டோர்னமெண்ட்டில் இவர் இந்த ஸ்டைல் ஆஃப் கேமை விளையாண்டாரு. சரி, இந்த ட்ராப்பை ஒயிட் பீசஸ் வச்சு விளையாடுற பிளேயருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிளாக் பீசஸ் வச்சு விளையாடுற பிளேயருக்கும் இதில் ட்ராப் இருக்குது. அது என்னென்னு ஒன்று ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒயிட் பீசஸ் வச்சு விளையாடுற பிளேயருக்கு இந்த ட்ராப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். e4, e5, knight f3, இந்த பான் அட்டாக் பண்ணுது. நைட் c6, பானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிஷப் b5, இந்த பிஷப் நைட்டை ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பான் எடுக்கலான்னு சொல்லி வைக்கிறாங்க. நைட் f6, அதாவது இந்த பிஷப் வந்து நைட்டை கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் e5 பானை கேப்சர் பண்ணுற பிளானில் வர்றதுனால இந்த ஓப்பனிங் பேர் ரை லோபஸ். இப்போ ஒயிட் d3 ப்ளே பண்ணுறாங்க. ப்ளே பண்ணி e4 இருக்கிற பானுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ நைட்டு பேக்கில் போயிடுது. அது ஏன் போகுது அப்படின்னா, e5 இருக்கிற பானை கேப்சர் பண்ண அலோவ் பண்ணுது. இதை சுருக்கமாக சொல்லப்போனால், பிளாக் என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக விளையாண்டு ஒயிட்டை ஃபூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குது. நம்மளும் அதுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி போகிறோம். போயிட்டு ஒரு சர்டன் லிமிட்டில் நின்றுக்கிட்டு நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுறோம். அப்படி அட்டாக் பண்ணால் என்னாகும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த பான் ஆஃபரை நம்ம எடுக்கிறோம், அக்செப்ட் பண்ணுறோம். ஸோ e5 பானை கேப்சர் பண்ணுறோம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிஷப்பை துரத்துவாங்க, c6 ப்ளே பண்ணுவாங்க. நம்ம பிஷப் அட்டாக்ல இருக்குது. நம்ம பிஷப்பை a4 வச்சோம்னா, அதாவது பிஷப் a4 வந்ததுன்னா அவங்க குயின் a5 வந்து செக் கொடுப்பாங்க. நம்ம நைட்டை வச்சு டிஃபெண்ட் பண்ணி ப்ளஸ் a4 இருக்கிற பிஷப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணால் கூட குயினால் e5 இருக்கிற நைட்டை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இப்படி அட்வான்டேஜ் எடுத்து அவங்களால ஈஸியாக வின் பண்ண முடியும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பேக்கில் போயிடலாம். நம்ம பிஷப்பை மூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஒருவேளை பிஷப்பை நம்ம c4 கொண்டு வந்தால் கூட அவங்களால d5 ப்ளே பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண முடியும். ஸோ நம்ம அதனால் நம்ம இந்த மூவ் ஒன்று ஆட போகிறதில்ல. பிஷப்பை சாக்ரிஃபைஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம நைட் எடுத்து c4 வைக்கிறோம். இந்த நைட் c4 வந்து அவங்க குயின் a5 வராமல் பிளாக் பண்ணுது. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை c×b5 ஆடினாங்கன்னா நம்ம குயின் எடுத்து சாரி நம்ம நைட் எடுத்து d6 வச்சா செக்மேட். ஸோ இந்த மாதிரி விளையாண்டு நம்மளால் ஈஸியாக நம்ம கவுண்டர் கொடுக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் கிறிஸ்டல் செஸ் அகாடமி.